ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்க உடுத்திய துணியை தானமாக மற்றவங்களுக்கு கொடுத்தால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா முதல்ல நம்ம போட்டு யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை தானமாக கொடுக்கலாமா இது போன்ற தகவல்களுக்கு பதில்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் உமையால் தமிழ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய சிறந்த வீடியோக்கள் அனைத்தையுமே நீங்கள் எளிமையாக பார்க்கலாங்க தானம் அப்படின்றது புண்ணிய காரியம்தான் ஆனாலும் பழைய துணிமணிகளை தானம் அளிக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது அதனால தான் நாம் முன்னோர்கள் பழைய துணியை தானம் அழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் அதை வச்சு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் தானமாகவோ இல்லை பாத்திரத்திற்கோ போட்டு விடுறோம் இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்க போகிறோம் அதில் என்ன வந்துட போகுது அப்படின்றது நம்மளுடைய சிந்தனையாக கூட இருக்கலாம் இதில் ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி சில தேவையற்ற இன்னல்களை நாம் சந்திக்க நேரிடும் அப்படின்றது நம்மளை சில பேருக்கே தெரியும் ஒருவர் உடுத்திய துணியை அடுத்தவருக்கு வழங்குவது அப்படின்றது என்ன சிக்கல்களை உண்டாக்கும் முந்தைய காலங்கள்ல வசியம் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க பல திறமை மிக்க மாந்திரிகர்களும் தாந்திரிகர்களும் வாழ்ந்த காலங்கள் அது அந்த சமயத்துல ஒருவருடைய பழைய உபயோகப்படுத்தப்பட்ட துணிகள் காலடிமண் தலைமுடி நகங்கள் போன்றவை கிடைச்சிச்சின்னா அதை வச்சு தவறான வழிமுறைகளை பயன்படுத்தி ஏவல்களில் ஈடுபட்டு வந்தனர் ஒருவரது ஆடை அப்படின்றது அவங்களுடைய மூச்சு காற்று ஸ்பரிசம் உடலில் இருந்து வெளியேறக்கூடிய வியர்வை துளிகள் என்று அனைத்தும் கலந்திருக்கும் நீங்கள் என்னதான் துவச்சாலும் நிச்சயம் எங்கேனும் ஓரிடத்தில் உங்களை சார்ந்த விஷயங்கள் அதில் ஒட்டி தான் இருக்கும் இத அடுத்தவங்க பயன்படுத்தக்கூடிய பட்சத்துல தரித்திரம் ஏற்படும் நாம ஒருவருக்கு மனம் உவந்து இவற்றை வழங்குகிறோம் ஆனால் இவைகள் சேருமிடம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது அந்த காலம் போல இந்த காலத்துல பில்லி சூனியம் ஏவல் அப்படின்றது பெரிதாக பார்க்கப்படவில்லை என்றாலும் அத்தகைய திறமை மிக்க மாந்திரிகர்களும் இந்த காலகட்டத்துல குறைவுதான் அதனால அப்படி நாம் பயப்படுறதற்கு ஒன்றுமே இல்லை இருந்தாலும் உங்களின் வேர்வைப்பட்ட அந்த துணி யாருக்கு போய் சேர்கிறதோ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தர்த்திரியம் உங்களையும் விட்டு வைக்காத நிலையும் ஏற்படலாம் உதாரணத்திற்கு உங்களுடைய துணி தரித்திரத்தை கொண்ட ஒருவரிடம் சேர்ந்து விடுது அப்படின்னு வச்சுக்கலாம் அதுல உங்களுக்கும் நிச்சயம் ஒரு பங்கு வந்து சேரும் அவருடைய கர்ம வினைக்கு அவர் பரம ஏழையாகவும் மிகவும் துன்பத்தை அனுபவிப்பவராகவும் கூட இருக்கலாம் ஆனா அவர்களுடைய தரித்திரம் பீடை என்று சொல்லப்படுகின்ற தேவதைகள் வாசம் செய்வாங்க இது அவங்களுடைய கெட்ட நேரமாக கூடிய இருக்கலாம் அதுல ஒரு பங்கு உங்களையும் ஆட்டி வைக்கும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் தோல்விகளையே நீங்க பார்க்கலாம் முன்னேற்றத்துல தடையும் ஏற்படலாம் நீங்க எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா உங்களுடைய வியர்வைப்பட்ட துணியானது சேரும் இடம் சரியான இடமாக இல்லாவிட்டால் அந்த சூழ்நிலையில் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இல்லாத பட்சத்துல உங்களுக்கும் அந்த கஷ்டத்தில் நிச்சயம் பங்கு வரும் இதனால தான் நம் முன்னோர்கள் துணிமணிகளை அதாவது பழைய துணிமணிகளை வழங்குவதை தவிர்த்து வந்தனர் அப்படின்னே சொல்லலாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றதற்கு இணங்க நம் முன்னோர்கள் போகி பண்டிகை அன்று பழைய துணிகளை அனைத்தும் போட்டு கொளுத்து விடக்கூடியதை வழக்கமாகவே வச்சிருந்திருக்காங்க ஒருவேளை தானம் கொடுப்பவங்களுக்கு கிரக நிலைகள் சரியாக இல்லாமல் அவர்களுக்கு கூட கெட்ட நேரம் இருந்திருந்தால் நீங்கள் தானம் கொடுப்பவருக்கும் அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆக தானம் கொடுத்தாலும் சரி வாங்குவதானாலும் சரி அவரவர்களின் கிரக நிலை காலநிலை சரியாக இல்லாத பட்சத்தில் நிச்சயம் பிரச்சனைகளை உண்டாக்கும் இதனை தவிர்ப்பதே உத்தமம் பிறரால் நமக்கோ நம்மால பிறருக்கோ எந்த விதமான துன்பமும் ஏற்பட்டு கூடாது அப்படின்றது தானே நம்மளுடைய நல்ல எண்ணமாக இருக்கக்கூடும் தானம் அப்படின்றது நல்ல காரியம்தான் என்றாலும் கூட தானம் கொடுப்பதற்கு பல வகைகள் நம்மிடம் இருக்கின்றன எவ்வளவோ பேர் நல்ல உபயோகப்படுத்தாத துணிமணிகளை கூட தானமாக வழங்குகின்றனர் நீங்கள் தானம் கொடுப்பதை தவறு அப்படின்றது நான் சொல்ல வரலங்க இதற்கு மாற்றாக நீங்க துணிமணிகளை வாங்கி என்ன சொல்கிறது நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க புது துணிமணிகளை கொடுங்க இல்லை உங்களுக்கு துணிமணி தானமாக கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுங்க நீங்கள் என்ன தான் சோப்பை போட்டு துவைச்சிருந்தாலுமே இப்போ நீங்கள் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சாலும் அந்த பர்ஃப்யூமோட மனம் அதில் இருந்துகிட்டே இருக்கும் இது உண்மை தானே அந்த மாதிரி தாங்க அதற்கு பதிலாக கடல் நீரில் இந்த துணிகளை ஊற வச்சு அதுக்கப்புறமா துவைச்சி காய வச்சிங்கன்னா எந்த மாந்திரிகர்களாலும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது உங்களை சார்ந்த எந்த விஷயங்களும் அந்த துணியில இருக்காது கடல் நீருக்கு தேடி அலையும் தேவையில்லை வீட்டில் இருக்கக்கூடிய கல் உப்பை கொஞ்சம் நீங்கள் துணி துவைக்கக்கூடிய இல்லை ஊற வைக்கக்கூடிய துணியில இதை கை நிறைய அள்ளி ஒரு அந்த பக்கெட்டுக்குள்ளே அந்த கடல் உப்பையும் போட்டுட்டு அப்புறம் உங்கள் த உங்கள் துணியை ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுடைய எந்த விதமான ஒரு மனமோ இல்லை உங்களுடைய வேர்வை துளிகளோ அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி தான் நீங்கள் ரசாயன கலவை ஏற்பட்ட சோப்புகளை பயன்படுத்தினாலும் சரி தீராத தரித்திரியம் மகாலட்சுமியின் அம்சமான கல் உப்பிற்கு உண்டு அப்படின்றது தாங்க உண்மை உடுத்திய துணிகளை தானம் வழங்குவதை முடிஞ்ச வர தவிர்த்துருங்க தவிர்க்க முடியலன்னா உப்பு நீரில் ஊற வச்சு துணி துவைச்சு காய வச்சு அதுக்கப்புறமா தானம் கொடுங்க அப்படி தானம் பண்ணக்கூடிய பட்சத்தில் அதை கொடுக்கிறவங்களுக்கும் சரி அதை வாங்குறவங்களுக்கும் சரி நன்மையே பயக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லா செட்டில்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் துணிமணியை வாங்கியே கொடுங்க வஸ்திரதானம் கொடுக்கறது அப்படின்றது உங்களுக்கு உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களை நல்ல சூழ்நிலைகளை உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்கிறதுக்கும் அது ஏற்படுத்தி தரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தகவல்களுக்கு நீங்கள் எங்கள் சேனல் கூட இணைந்தே இருங்கள் நன்றி